வெல்கம் டு ஸ்ரீதீஸ் எவர்க்ரீன் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம் மரவள்ளி கிழங்கு கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு கட்லெட் செய்ய என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் கறிவேப்பிலையை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மரவள்ளி கிழங்கை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வேக வச்சுருக்கேன். வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கட்லெட்டுக்கு இந்த மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன், எண்ணெய் வச்சுருக்கேன், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே நம்ம பச்சை மிளகா ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வணங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா வணங்கிடுச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இந்த வெங்காயத்து கூட வணங்கணும். இஞ்சி பூண்டு வந்து நல்லா பச்சை வாசம் போக வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதே அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா எண்ணெயில் வணக்கிடுங்க. இந்த கரம் மசாலாவோட பச்சை ஸ்மெல் வந்து இதில் போகணும். நல்லா வணங்கணும். இப்போ இது கூடயே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா பச்சை வாசம் போக நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து மசிச்சு வச்சுருக்கிற மரவள்ளி கிழங்கை வந்து இதில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உடச்சி விட்டு போட்டுருங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணி இது கூட நல்லா போட்டுருங்க. இதையே நல்லா அந்த மசாலா பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுருங்க. நம்மளோட மசாலாலாம் நல்லா பைண்ட் ஆயிடுச்சு. இந்த கிழங்கு கூட இதை இப்போ நம்ம நல்லா கை பொறுக்கிற சூடு அளவுக்கு இது வந்து ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம கட்லெட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கட்லெட்டுக்கு செஞ்ச மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு. அதை வந்து இந்த மாதிரி தட்டிக்கணும். வடையை விட திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி தட்டிக்கோங்க. இந்த மாதிரி தட்டின இதையை ஃபஸ்ட்டு வந்து எக்கில் டிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்கில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. டிப் பண்ணி எடுத்துட்டு அப்படியே பிரெட் க்ரம்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் போட்டு நல்லா எல்லா பக்கம் பிரெட் க்ரம்ஸ் போகிற மாதிரி டிப் பண்ணிடுங்க. பிரெட் க்ரம்ஸ்லேயும் நல்லா பிடிக்கணும். நல்லா பிடிக்கிற அளவுக்கு நமக்கு நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து பைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா கட்லெட்டையும் பைண்ட் பண்ணியாச்சு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு தோசை தவாவை அடுப்பில் வச்சுருக்கேன். இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போது இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு கட்லெட் போடுறோமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லா பக்கமும் போகிற மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணி விட்டுடலாம். எல்லா பக்கமும் இந்த ஆயில் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். இந்த மாதிரி எல்லா பக்கம் ஆயில் வந்து நல்லா இதாகிடுச்சு. இப்போது நம்ம இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கட்லெட்டை ஒவ்வொன்றா இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், இல்லைன்னா கருகிரும். இது நல்லா வேகட்டும். இதுக்கு மேலே லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒன் சைடு வந்து நல்லா வேகட்டும். அடுத்த சைடு எப்படி இருக்குன்னு வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போது ஆப்போசிட் சைடு வந்து நல்லா திருப்பி விடலாம். திருப்பி விட்டு விட்டு வேக வைங்க. ஒரே சைடு ரொம்ப நேரம் பேக் பண்ணிங்கன்னா கருகிரும்.
பாருங்க ஒரு சைடு ஒரு அளவுக்கு நல்லா பேக் ஆயிடுச்சு இந்த பிரவுன் கலர்ல எல்லா பக்கம் வர மாதிரி நல்லா வேக வச்சுக்கலாம் இதுலயே நல்லா கிறிஸ்பா இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆயில் விட்டு தவாலியே நீங்க இப்படியே பண்ணலாம் இல்லேனா டீப் ஃப்ரை பண்றதனால நீங்க பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் டைம் அதிகமா எடுக்கும் நீங்க டீப் ஃப்ரை பண்ணீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லயே எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம் இந்த மாதிரி எடுக்கும்போது ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும் இது நல்லா டேஸ்டா இருக்கும் ஆயில் கம்மியா இருக்கும் நீங்க அதுல போடும்போது கொஞ்சம் ஆயில் நல்லா நிறைய அப்சர்வ் பண்ணும் அது நல்லா டேஸ்டா இருக்கும் நீங்க ரெண்டுல எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அரவள்ளி கிழங்கு கட்லெட் வந்து ரெடி ஆயிச்சு எல்லா குழந்தைகளும் நல்லா இது கட்லெட்டை வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்டா இருக்கும் மேலே கிறிஸ்பா இருக்கும் உள்ள வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும் இதுக்கு வந்து நீங்க சாஸ் வச்சு சாப்பிடலாம் ரெட் டொமேட்டோ சாஸ் வச்சு நீங்க சாப்பிடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க